நம்ம வீட்டுக்கு அழைக்காட்டி கூட அலையாத விருந்தாளியாக வரக்கூடிய கெஸ்ட்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய பூமியை தேடி நம்ம கூப்பிடாமலேயே வேற்று கிரகத்தில் இருந்து ஒரு விண்கல் பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அது நம்மளை பாதுகாக்க போகுதா இல்லை பட்டையை கலப்பிட்டு திருப்பி அட்டிக்க போகுதா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வரது வரட்டும்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் வரக்கூடிய விண்களோட வெயிட் எவ்வளோ தெரியுமா ஒரு கால்பந்தாட்ட கிரவுண்டு இருக்குல்ல அவ்வளோ பெரிய சைஸில் வரக்கூடிய கல் போதுமா அதுவும் ஒரு நொடிக்கு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதான் இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்குவோமா வாங்க பார்க்கலாம் பிறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் டி தேர்டீன் எஃபபிள்யூ தேர்ட்டீன் இதுதான் அந்த விண்கல்லுக்கு நம்ம நாசா விஞ்ஞானிகள் வைத்திருக்கக்கூடிய பெயர் பெயரே ஒரு மாதிரி கணக்கு பண்ணுற மாதிரியே இருக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குமா இதை சரி பண்ணிடலாமா அவங்க நம்ம நம்ம நாசா விஞ்ஞானிகள் திறமையானவங்களே அதை வந்து விண்கல்ல வந்து நம்ம ஈஸியாக வந்து மாற்றிடுவாங்க வேற ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிடுவாங்க அப்படின்லாம் நம்ம நம்பினோம்னா நம்மளை விட முட்டால் வேறு யாரும் கிடையாது ஏன்னா விண்கல்லை டேரக்டாக அட்டாக் பண்ணக்கூடிய ரைட்ஸு நம்மக்கிட்ட இன்னும் கிடைக்கல அந்த அளவிற்கான கண்டுபிடிப்பு நம்ம இன்னும் முன்னேறலை அப்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒரு மில்லி மீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய விண்கல் வந்ததாகவும் அதை ஆராய்ச்சியாளர்கள் இங்கிருந்து வந்து ஒரு விண்கலத்தை அனுப்பி அதில் அட்டாக் பண்ணி அதை செதறடிச்சதாகவும் செய்திலாம் வந்துச்சே அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்மை நீங்களே சொல்கிறீங்க மில்லி மீட்டர் சைஸில் அப்படின்னு அந்த அளவிற்கான ஒரு விண்கல்லாக இருந்தது அப்படின்னா அது பூமியில் ஏதோ ஒரு பகுதியில் பெரிய தாக்குதலை ஏற்படுத்திடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இப்போ ஒரு வீட்டு மேலே உழுகுது அதனால் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த அளவிற்கான ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அது வந்து ஒரு வீட்டினுடைய சைஸ்னால் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவிற்கான விண்கல் வந்து உழுக போகுதுன்னா அதை விண்கலத்தை வச்சு எதிர்த்தாக்குதல் நடத்தி சரி பண்ணிடுவாங்க இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டார்ட் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த விண்கலத்தின் மீது மோதி இந்த வேலையை முடித்தாங்க நாசா விஞ்ஞானிகள் இப்போ வரக்கூடிய விண்கள் வந்து அந்த மாதிரியான சைஸ் கிடையாது டோட்டலாக அதனுடைய லென்த் அண்டு ஹெய்ட் வந்து ஐநூற்றி முப்பது ஐநூற்றி பதிமூன்று அடி விட்டோம் இருக்கக்கூடிய ஒரு விண்கள்தான் அது பார்த்துக்குங்க அவ்வளோ பெரிய வெயிட்டு ஒரு பிரம்மாண்ட கட்டடத்தை விட பெரிய சைஸ் அவ்வளோ பெரிய சைஸ் இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு நொடியில் இந்த இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருமா அட பாவீங்களா எப்படா சொல்றீங்க அது எங்கடா வரப்போகுது அப்படின்னு கேட்டால் தான் புதன்கிழமை வரப்போகுது அப்படிங்கிறாங்க நாசா விஞ்ஞானிகள் இந்த செய்தியை வந்து உடனே எலான் மஸ்க்கு போடுறாரு என்ன தெரியுமா போடுறாரு போச்சு போச்சு பூமியை நோக்கி ஒரு பெரிய விண்கல் வருது நீங்க எல்லாம் சாக போறீங்க ஒழுங்காக அந்த ஸ்பேஸ் டூரிசத்துக்கான வேலையை வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சுருங்க யார் யாரெல்லாம் உயிரும் பிழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாருமே ஸ்பேஸ் டூருக்கு ரெடி ஆகிக்குவாங்க மக்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு உறவுகளே நான் என்ன சொல்கிறேன் எலான் மஸ்க் இப்படி சொன்னதுக்கு பின்னாடி அதில் ஒரு வர்த்தகம் இருக்குது வணிகம் இருக்குது ஆனால் உடனே வந்து விண்களை தாக்கி இங்கே ஒரு பெரிய மக்கள் கூட்டமே இறந்து போயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒரு மானாவும் கிடையாது நைஜீரியாவில் மக்கள் வந்து வெள்ளத்தில் இறந்து போகிறாங்க நமீபியாவில் காட்டு விலங்குகளை கொண்டு சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்குது ஜிம்பாவேல யானைகளை வந்து பார்த்திங்கன்னா சொந்த நாட்டு மக்களே தா வளர்த்த வளர்ப்பு பிராணிகளை கொண்டு திங்கக்கூடிய நிலை இருக்குது இதெல்லாம் தாண்டி விண்வெளியில் போய் இவர் வாழ வைக்கிறாரா டவுசர் இவர் பெரிய இவர் 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 அங்கே போய் நம்மளால் வாழ வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காரு ஸோ எலான் பஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய தகவல் ஒரு புறம் இப்படி நம்ம பேசினாலும் இன்னொரு புறம் உண்மையும் இருக்குது அது என்னங்கிறதையும் நான் பேசுகிறேன் சரி இது வரைக்கும் நம்ம பூமியை விண்கலு தாக்குனதே கிடையாதா இப்போ தான் வருதுங்கிறீங்க புதுசாக வருதுங்கிறீங்க அதுவும் வர்றதுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தகவல் சொல்கிறீங்க இதெல்லாம் அநியாயம்ப்பா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது சரி இப்போ வரக்கூடிய விண்கலு ஒரு புறம் இருக்கட்டும் வரட்டும் என்னென்ன பண்ணுதோ பண்ணட்டும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து ஒரு விண்கல் வந்து மோதிச்சு சைபீரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூட நம்ம ரஷ்யா புட்டினுடைய ஊர் அங்கே வந்து ஒரு விண்கல் மோதிச்சு இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி யோசித்து பார்த்தோம்னா சைபீரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்தது இரநூத்தி எட்டு மீட்டரு விட்டம் கொண்டது அவ்வளோ பெரிய ஒரு விண்கள் வந்து போது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா கிடையாது அன்னைக்கு ரெக்கார்ட் படி எட்டு கோடி மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பலாக இருக்குது அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து ஏழாயிரம் பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க சைபீரியாவில் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் ஐந்து அல்லது ஆறு பேர் தான் இதில் பலியாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு அது மட்டும் கிடையாது அது விழுந்தது காட்டுப்பகுதி அடர்த்தியான காட்டுப்பகுதியில் அது விழுந்ததுனால பெரிய அளவிலான உயிர் சேதங்கள் இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளிவந்த செய்திகள் குறிப்புகள் சொல்லுது ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டன்கஸ்டா அப்படின்னு ஈவெண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இது ஒன்று முடிஞ்சா அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரஷ்யாவில் நடந்துச்சுல அந்த தாக்குதலை பற்றியும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் விழுந்துச்ச விண்கல்லு அது வந்து ஹிரோசிமா நாகசாகியில் விழுந்தது அணுகுண்டு அது மாதிரி இருபத்தி எட்டு மடங்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூச்சு திணறல் அவங்களுக்கு வாயுக்கள்னால பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை ஒரு அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதை மேலேருந்து உழுகிறது என்ன மாடியிலேருந்து விழுந்தால் எப்படி நம்ம மாடியிலேருந்து விழுந்தாலே நம்ம இறந்து போயிடும் அவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து வருது அப்போ அது வர்றதோட ஸ்பீடு தாக்கம் வந்து பூமியில் இருக்கும்ல தரப்பகுதியில் விழுகும் போது அப்போ இந்த தாக்கம் அப்படிங்கிறது ரஷ்யாவில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டடங்களை உலுக்கி பெரிய பூகம் ஏற்படாத கூட தான் அப்படியே டோட்டலாக ஏழாயிரத்தி ஐநூறு கட்டடங்கள் இது போயிடுச்சு ஆயிரத்தி நானூறு பேர் இதனால் காயமடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இது பதினெட்டு மீட்டர் விட்டம் பெரிய அளவில் இருந்தது ஒரு செகண்டுக்கு பத்தொம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் டிராவல் பண்ணி வந்தது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த விண்கலில் எதிர்த்து சண்டை போட்டு நம்ம ஒரு விண்கலத்தை அனுப்புறதுக்கு அன்னைக்கு இருந்த பீரியடில் நம்மளால் முடியல இப்போ இது எவ்வளோ மீட்ரு பதினெட்டு மீட்ரு விட்டோம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல அந்த விண்கலம் வந்து விண்கள் வந்து மோதுறது ஒரு ஹைட்டு ஹைட் அண்ட் வெயிட்டு வந்து எவ்வளோ மொத்தம் ஐநூற்றி பதிமூணு அடி விட்டோம் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கால்பந்தா கால்பந்து கிரவுண்டு நம்ம மேலே வந்து உழுக போகுது இதுலேருந்து நம்ம எப்படி த தற்காத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது சரி இது பூமியை நோக்கி வருது பூமி மேலே இடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு இது பூமியை கடந்து செல்லும் அப்படிங்கிற வார்த்தையை நாசா பதிவு செஞ்சுருக்காங்க பூமியை கடந்து செல்லும் அப்படின்னா இது பால்வெளி அண்டம் சரிங்களா இது பூமி பூமியில்னா ஏதோ ஒரு தரையில் தான் வந்து மோதணும் அப்படின்னு அவசியம் இல்லை பால்வெளி அண்டத்தில் பூமி சுத்திக்கிட்டு இருக்கு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெருவெளி அண்டத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த விண்கல் வந்து மூவ் ஆகுது அப்போ அது பூமியை கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறத நாசா வந்து இப்போ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க அதனால நம்ம தப்பிச்சுக்கலாம் இந்த விண்கல விண்கலினால் நமக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத நாசா வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் செய்தியாக படித்து இப்போ நான் உங்கள்கிட்ட அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிளான்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் சொல்லிட்டு ஒரு குழு இவங்க யார் அப்படின்னா இந்த கிரகத்தினால நம்ம கிரகம் வேற நமக்கு இருக்கிற கிரகம் வேற அது வேற இந்த ஒட்டுமொத்த பூமி அப்படிங்கிற அந்த ஒரு இந்த எர்த்தை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று இருக்கு அது ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் ஜூலை மாதம் ஒரு பெரிய தாக்குதலை பூமி மீது நிகழ்த்த போகுறாங்க வெளியில இருந்து வரப்போகுது ஒரு மின்கல்லு அது தாக்குதலை நிகழ்த்த போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த தாக்குதல் அதி பயங்கரமாக இருக்கும் இதன் மூலியமா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நாசா விஞ்ஞானிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் அதற்கான பதில்கள் தெரியாம தான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வெளி விதிங்கி நிற்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் பூமியை வந்து ஒரு பெரிய விண்கலம் விண்கல் வந்து தாக்குச்சு அப்படின்னா அதன் மூலியமா இப்போ அண்டார்டிகா ஆசியா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டங்கள்லாம் இருக்குல்ல இதில் ஏதாவது ஒரு கண்டம் பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அது அமெரிக்காவை தாக்குற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அமெரிக்க மக்களை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொல்லியிருப்பார் நம்மெல்லாம் வந்து ஏலியன்கள் மாதிரி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று ஏலியன்களோட நம்ம சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஏலியன்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்குவோம் அது எலான்மஸ்க்கு மாதிரியான வேற்றுக்கிரக வாசிகள் மூலியமாக நடந்தேற போகுதோ அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்போது அவர் என்ன சொல்கிறாரு எலான்மஸ்க்கு இன்றைக்கி கூட சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் டூரிசத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார் சரி இப்படி இவர் சொல்கிறாரே அப்போ நம்ம வாழ்றதுக்கு ஏதாவது கிரகம் இருக்கா பூமி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கிரகத்தில் போய் வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டால் வெள்ளி அப்படிங்கிற கிரகம் இதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே வெள்ளி கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமும் இப்போவும் சில உயிரினங்கள் இருக்கிறதுக்கான அடையாளமும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் அதை எதை வச்சு உறுதிப்படுத்துகிறாங்கன்னா பிஹெச் த்ரீ அப்படின்னு அதாவது போஸ்பைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாயுக்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க அறிவியல் அறிஞர்கள் இதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வெளியில் போய் காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நாசா விஞ்ஞானிகள் உலகின் பல்வேறு குழு சொல்லியிருந்ததுனால அவங்களுடைய ஐடியாவாக இருக்குது ஸோ இந்த விண்கள் வந்து டைரக்டாக பூமியை அட்டாக் பண்ணி அதன் மூலியமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் எந்த இடத்துல இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த அண்டத்துலையும் அந்த இடத்துலையும் அந்த கண்டங்கள்லையும் இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு மாத்துறது ஒரு பிளான் இன்னொரு பிளான் வந்து இந்த எல்லா மக்களையும் வந்து ஸ்பேஸ் டூர் அப்படிங்கிற அடிப்படையில் பூமியிலருந்து வேற ஒரு கிரகத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் எலான் மஸ்கண்டு இந்த ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான யோசனைகள் இது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏலியன்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலியமாகவும் நமக்கு பிரச்சனை வரலாம் இது வரைக்கும் வந்து பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அதாவது மொத்தமாக வந்து முந்நூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி மில்லியன்னா பத்து லட்சம் பில்லியன்னா கணக்கு போட்டுக்கோங்க அதில் முந்நூறு பில்லியன் நட்சத்திரம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் நம்ம ஆய்வு பண்ணது இது வரைக்கும் ஒரு கோடி நட்சத்திரம்தான் இப்போது நம்ம இன்னும் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய ஏழையன்களோடு நம்ம தொடர்பு கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டுக்குள்ளே ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்ட் இப்போ நிறையா விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி இப்போ வரக்கூடிய விண்கள் வந்து மோதாமல் போயிட்டையா ஐயா என்னையை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் விஷயம் தெரிஞ்ச மக்கள்லாம் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் அந்த விண்களுக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு அடுத்து நாளைக்குரிய வேலையை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்